உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. அன்பு தமிழ் சொந்தங்களே, வாருங்கள் நமது செய்தி மடலில் கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. நம்முடைய நிகழ்ச்சி உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் மத்தியில் பல வரவேற்பை பெற்றிருக்கு. அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை நீங்கள் சொன்னீங்கன்னா முதல் கேள்விக்கு நான் பிறகு சொல்லலாம். முதலாவது, நம்முடைய நிகழ்ச்சி உலகளாவிய தமிழ் மக்களை நோக்கி கிறிஸ்தவமும் இன்றைய நிலையும் என்ற நிலையில் தான் இதை எடுத்து நம்ம காண்பிக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், வாட் இஸ் ஹேப்பனிங் அமாங் தம், அதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. அதில் குறிப்பாக வேத வசனத்தோடு இன்றைய சூழலை நாம் எடுத்து ஜனங்களுக்கு காண்பிக்கிறோம். மூன்றாவதாக, நம்முடைய நிகழ்ச்சி வந்து ஒரு ஏனோ தானோ என்று மனதில் உள்ளதைகளெல்லாம் எடுத்து கொட்டாமல் தேவனுடைய வார்த்தையின்படி அதை சரியாக எடுத்து காண்பிப்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஐயா, பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட ஹார்க் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி, அது இப்பொழுது எங்கேயா இருக்கிறது? அதாவது இஸ்ரவேலர்கள் மத்தியில் தேவன் வாசமாக இருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயின் மூலமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் கொடுத்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்துக்குள்ள மூன்றாவது அறையில் வைக்கப்பட்டது. அந்த கூடாரம் மூன்று பிரிவுகளாக இருந்தது. அதாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது ஆல்டர், ஹோலி பிளேஸ், ஹோலி ஆஃப் ஹோலி பிளேஸ் என்று மூன்றாக அந்த அறையானது பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சித்தி மரத்தினால் ஆன பொன் தகடுகளால் மூடப்பட்டிருந்த ஒரு பெட்டியை தான் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்று நாம் சொல்கிறோம். இந்த முழு பைபிள்லையும் நீங்கள் இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்ற வார்த்தையை ஏறக்குறைய 130 முறை படிக்கலாம். பல இடங்களில் தகவல்களாக வந்திருக்கிறது. ஆனால் மோசேயின் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களோடு அது பயணித்தது. வனாந்தரத்தில் தொடங்கி அவர்கள் போன இடங்களிலெல்லாம், கடைசியில் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போன போது இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலில் சீலா என்ற ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. எப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் போர் வந்து கொண்டே இருந்தது. இந்த போரில் இஸ்ரவேலர்கள் எப்போதும் ஜெயிப்பதற்கு காரணமாக அவர்களோடு இருக்கிற தேவ சமூகத்து இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அதாவது இஸ்ரவேலர்கள் எப்போதும் பெலிஸ்தியர்களை தோற்கடிப்பதற்கு எது காரணம்னு அவங்க யோசித்து பார்த்தாங்க. அப்போ பெலிஸ்தியர்களுக்கு தெரிஞ்சது, இஸ்ரவேலர்களோடு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் இருக்கிற சமூகமாகிய அந்த கூடாரத்துக்குள் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரு யுத்தம் தொடங்கின போது பெலிஸ்தியர்கள் கண்கொத்தி பாம்பாக இஸ்ரவேலர்கள் கையில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி பிடுங்கி கொண்டு ஓடுவது என்று யோசித்து கொண்டே இருந்தாங்க. அதே மாதிரி பிடுங்கிட்டாங்க. இந்த கருத்தை 1 சாமுவேல் 4:11 பாருங்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பிரகாசும் மாண்டார்கள். அதாவது கர்த்தருடைய பெட்டியை பிடுங்கி கொண்டு போன போது அதை கண்ட ஆசாரியனுடைய 2 மகன்கள் ஓப்பனி பினகாஸ், அவர்கள் உடனே இறந்து போனாங்க. அவ்வளோ வேதனை. ஆக தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலர்களோடு இருந்ததுன்றது ஒரு வரலாறு. ஆனால் பெலிஸ்தியர்களிடத்தில் 7 மாதம் இருந்ததாம். இந்த கருத்து 1 சாமுவேல் 6:1 படிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பிறகு அதை வந்து கொண்டு வந்தாங்க. அது பெரிய வரலாறு. அது மாத்திரம் இல்லை, இந்த கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருந்ததுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் வாஸ் கெப்ட் இன் த டேபர்னாக்கல். அது ஒரு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி போடப்பட்ட ஒரு அமைப்பு அது. ஆனால் இந்த கர்த்தருடைய பெட்டியாகிய இந்த உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் ராஜா காலத்தில் எருசலேமில் தேவாலயம் கட்டும்போது
அந்த கூடாரங்கள் நீக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் மனிதர்கள் கட்டின அந்த மாபெரு ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் கொண்டு போய் வைத்தார்கள் என்ற ஒரு தகவலை 2 நாளாகவும் 35வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். இஸ்ரவேலையெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்கு உரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கும் ஊழியம் செய்து. அதாவது இந்த கூடாரம், உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்பட்டவைகள் மோசே காலத்துக்கு பிறகு சாலமோன் கட்டின மாபெரும் தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வைத்து விட்டார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளே வைக்கப்பட்ட காலத்திலேயே இந்த கூடாரம் என்ற முறை, இந்த டேபர்நாக்கிள் என்ற முறை நீக்கப்பட்டு விட்டது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியானது கான்ஸ்டியூட்டட் அண்ட் பிளேஸ்ட் இன் ஏ பர்மனன்ட் பில்டிங் தட் இஸ் அட் ஜெருசலம். அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அது வைக்கப்பட்டது. இந்த தேவாலயமும் இந்த உடன்படிக்கை பெட்டிகளும் அதற்கு பிறகு வந்த, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் ஏறக்குறைய ஒரு 606வது ஆண்டுலேருந்து 605வது வருஷத்துக்குள்ளே பாபிலோனிய பேரரசன் நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து எருசலேமை சுற்றி அதை முற்றுகையிட்டு எருசலேமை முழுவதையும் தீ கொளுத்தி அந்த ஆலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அவன் எடுத்துக்கொண்டு போயிட்டான். அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கு இருந்த அரசனை சிறைப்படுத்தி இளைஞர்களை சங்கிலிகளால் கட்டி தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனான். இதை தான் வந்து பைபிளில் த 70 இயர்ஸ் ஆஃப் ஸ்லேவரி, 70 ஆண்டு காலம் யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தார்கள் என்ற ஒரு தகவலாக நாம் படிக்கிறோம். ஆகவே நீங்கள் கேட்டபடி உடன்படிக்கை பெட்டி என்று பழைய ஏற்பாட்டில் படிக்கிற அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை காலத்திலேயே 7 மாதம் பெலிசர் கையில் இருந்தது. பிறகு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபிலோனிய பேரரசனாகிய நேபுகாத்நேச்சார் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த குறிப்பை 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 14 சில வசனங்களில் நாம் பார்க்கலாம். எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமச்சாலிகளுமான 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழைகளே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியாக இருக்கவில்லை. 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திலே உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு அவன் அதை எடுத்துக்கொண்டு போயிட்டான். அதனால் வேர் இஸ் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், பெர்ஹாப்ஸ் இட் வாஸ் டேக்கன் பை தி பாபிலோனியன் கிங் நேபுகாத்நேச்சார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஒரு புராதான கதை ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேலர்கள் மத்தியில் அந்த கருத்து இருக்கிறது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை தீ கொளுத்தி இதெல்லாம் பணி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னே எருசலேம் தேவாலயத்தின் அடியில் பெரும் ஆழமான ஒரு பள்ளத்தை உண்டாக்கி அதில் அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒழித்து வைத்து விட்டார்கள் என்ற ஒரு பாரம்பரிய கதை இந்நாள் வரைக்கும் இருக்கிற யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அவங்க ஆதாரமாக என்ன சொல்கிறாங்க, எப்படி ஆபிரகாம் சரியாக சீனாய் மலையில் உள்ள மோரியா என்ற இடத்துல எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு பலியிட்டாரோ அதே இடம் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடம். அதே தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற அந்த மலையில் தான் ஒரு பகுதி கொல்கதா என்பது.
அந்த கொல்கதா என்ற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சிலுவிலே மறிக்கிறார். ஆக இன்றைய யூதர்கள் என்ன சொல்றாங்க, பாரம்பரியமாக காணாமற் போனதாக அல்லது நேபுகாத்து நேச்சார் எடுத்துக்கொண்டு போனதாக பேசப்படுகிற அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்க அந்த ஆழமான பகுதியின் மேலே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நடப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற ஒரு கருத்து அங்கே நிலவுகிறது. ஆகவே மூன்று விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை தேவன் இஸ்ரவேலர்கள் மத்தியில் கொடுத்தார், தேவன் அதில் வாசமாக இருந்தார். கீழ்ப்படியாமற் போன இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் இடத்துல தோற்று போன போது அவர்கள் கையில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிங்கொண்டு போயிட்டாங்க. சுமார் 7 மாதம் இஸ்ரவேலர்கள் கையில் உடன்படிக்கை பெட்டி இல்லை. அடுத்த கட்டமாக ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சாலமோனுடைய தேவாலயத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை நேபுகாத்நேச்சார் கவர்ந்து கொண்டு போய்விட்டார் என்ற ஒரு எண்ணம் சரித்திரம் இஸ்ரவேலர் மத்தியில் இருக்கிறது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து மரித்த அதே கல்வாரி மலையின் அடியில்தான் அது புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் பாரம்பரியமாக அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அமெரிக்காவில் சினிமா படம் எடுக்கிறவங்க இந்த கவர்னன்ட் பாக்ஸை பற்றி, இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை பற்றி ஏறக்குறைய ஒரு 10-12 படங்கள் எடுத்திருக்காங்க, திரைப்படங்கள். அதில் ரொம்ப ஃபேமஸானது இந்தியானா ஜோன்ஸ்னு ஒரு ஆள், அவர் நடித்த படம் வந்து த லாஸ்ட் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் என்ற ஒரு படம். அந்த படத்தில் இந்த கவர்னன்ட் பாக்ஸை அவர் தேடிட்டு போகிற மாதிரி, அதை அவர் பார்த்த மாதிரிலாம் கூட படக்காட்சியில் காண்பிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் வேத வசனத்தை நம்ம எடுத்து படிக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது பூமியிலே இல்லை, பரலோகத்தில் அதை உடன்படிக்கை பார்த்தேன் என்று யோவான் அப்போஸ்தலர் நமக்கு சாட்சியாக எழுதுகிறார். இந்த தகவலை வெளிப்படுத்தல் 11:19 அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருமழையும் உண்டாயின. ஐயா, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அதாவது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த பகுதியை தான் நம்ம வந்து டேபர்நாக்கல், கூடாரம்னு சொல்கிறோம். இந்த கூடாரத்தில் 3வது பகுதி மகாபரிசுத்த ஸ்தலம். அந்த மகாபரிசுத்தலத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை நடுவில் தான் தேவன் வந்து வாசமாக இருந்தார், இஸ்ரவேலர்களை சந்தித்தாருன்னு நம்ம படிக்கிறோம். யாத்திரையாகமும் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அதாவது மோசே மலையின் மீது ஏறி போய் 40 நாள் இரவும் பகலும் காத்திருந்து அந்த நியாயப்பிரமாண பலகைகளை பெற்றுக்கொண்டு வரும்போது மலையிலே தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த கற்பலைகளை வைக்கத்தக்கதாக அந்த கூடாரத்தை எப்படி போட வேண்டும் என்ற ஒரு மாடல் மாதிரியை, அந்த பேட்டர்னை தேவன் காண்பித்தாராம். காண்பித்தது மட்டுமல்ல, நீ அந்த அளவு அதே மாதிரியே நான் காண்பித்தபடியே செய்யணும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். இதை வந்து யாத்திராகமும் 24:40 படிக்கிறோம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையார். ஸோ மோசஸ் வாஸ் வார்ன்ட் ஸோ தட் ஹி மே புட் த டேபர்நாக்கில் அக்கார்டிங் டு த பேட்டர்ன் ஆஃப் காட். தேவன் அவனுக்கு காண்பித்த அந்த மாதிரியின்படி அதை போட்டிருக்கார். ரெண்டாவது, அந்த பெட்டிக்குள்ளே தான் நியாயப்பிரமாண பலகை வைக்கணுன்றார். அதை வந்து யாத்திரையாகமும் 25:16 நீங்கள் பார்க்கலாம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் யாத்திரையாகமும் 25:22 அங்கே நான் உன்னை சந்திப்பேன், ஐ வில் மீட் யூ தேர். அப்போ த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்
இட் இஸ் த பிளேஸ் வேர் காட் மீட் இஸ் ஓன் பீப்புள். காட் மீட் இஸ் ஓன் கவனன்ட் பீப்புள். தேவனுடைய உடன்படிக்கை பெற்ற ஜனத்தை தேவன் தமது சமூகத்தை தமது ஜனத்துக்கு வெளிப்படுத்தும் இடமாக அந்த கிருபாசன பெட்டி இருக்கிறது. ஆகவே மிக எச்சரிப்போடு கவனத்தோடு அது ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த கூடாரம் அமைக்கப்பட்டது. இதுதான் வரலாற்றில் இன்றைக்கு மக்கள் எங்கே என்று தேடுகிறார்கள். அது பரலோகத்தில் இருக்கிறதாக வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம். அப்படியானால் ஐயா, பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய கட்டளை இன்று நமக்கு இல்லையா? இல்லை, இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கை பெட்டியாக மாறிவிட்டார். இதுதான் ரோமர் 10:4 படிக்கிறோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். கிரைஸ்ட் பிகம் த எண்ட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் சிஸ்டம் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், எல்லாம் அது முடிவடைகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மனித உடலில் வந்தாரே, அந்த உடலே வந்து ஒரு கூடாரம் போலுகுது. கிரைஸ்ட் பிகம் ஃபிளஷ், த வெரி பாடி ஆஃப் கிரைஸ்ட் இட் செல்ஃப் எ டேபர்னாக்கிள். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணினாரோ, அதைவிட மேலாக மனிதர்களாகிய நம்மை போன்ற உடலுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணினார். அவர் வாசம் பண்ணும்போது அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு கூடாரம் பூமியில் அமைக்கப்பட்ட போது மாபெரும் இடி முழக்கங்களும் வெளிச்சமும் மின்னலும் உண்டாயிற்று. மகிமை போல அது தெரிந்தது. அதைவிட அதிகமான மகிமை, பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவனுடைய சரீரம் இப்பொழுது நமக்கு புதிய ஏற்பாட்டு கூடாரமாக, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் வழியாக நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்து நம்முடைய உடன்படிக்கையின் அதிகாரமாக பிணையாளியாக இருக்கிறார். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பலி செலுத்தினாங்க. இப்போ புதிய உடன்படிக்கையாகிய இந்த நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ள நம்ம வரும்போது கிறிஸ்துவனுடைய மரணத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு கூடாரமாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறார். எபிரேயர் 10:20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிய ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு ஒரு திரைச்சலை தடையாக இருந்ததாம். அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு திரைச்சல் இருந்ததாம், ஒரு வெயில் இருந்ததாம். அந்த திரைச்சிலையை கடந்து செல்ல யாருக்கு அதிகாரம் இல்லை. பிரதான ஆசாரியன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு ஆண்டுக்கு ஒரு முறை தான் அதுக்குள்ளே போக முடியும். அந்த ஒரு சூழலில் அந்த திரைச்சல் என்பது அவர்களுக்கு ஒரு காவலாக தடையாக இருந்தது. அதுபோல சிலுவையிலே கிழிக்கப்பட்ட இயேசுவினுடைய சரீரம் ஒரு திரைச்சலை போல இருந்தான். அந்த திரையின் வழியாக, அவருடைய மாம்சத்தின் வழியாக நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி செல்வதற்கு இயேசு நமக்கு வழியாக ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27:50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். கவனியுங்கள், அப்பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் மதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது
அவருடைய ஆவியார் கடைசியாக விட்ட போது அவர் சிலுவையில் இருக்கிறார். ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் அதுவரைக்கும் பாதுகாப்பாக இருந்த அந்த திரைச்சிலையை, அந்த திரைச்சிலைக்கு என்ன நிகழ்ந்தது என்று ஆச்சரியத்தோடு ஆவியானவர் சொல்கிறார். மேலிருந்து கீழாக அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிக்கப்பட்டதான், ரெண்டாயிடுச்சு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த திரைச்சிலைக்குள்ள எல்லாரும் பாருங்கள், உங்களுக்காக ஒரு புதிய திரைச்சிலை சிலுவையில் தமது சரீரத்தின் வழியாக தேவன் நமக்கு காண்பிக்கிறதுனால, we have a better veil on the cross. Therefore, the Old Testament veil was totally torn into two pieces. பழைய ஏற்பாட்டு திரைச்சிலை ரெண்டாக கிழிந்து விட்டது, தடை நீங்கிட்டது. ஒரு புதிய திரைச்சிலையை நமக்கு காண்பிக்கிறார். அதுபோல பழைய ஏற்பாட்டு கூடாரத்துக்குள்ள குத்து விளக்கு இருந்தது. அதே போல இஸ்ரவேலருடைய நினைவாக அங்கே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டது. இந்த ரெண்டையும் இயேசு நமக்கு செய்கிறார். இயேசு தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். இயேசு தமது உடன்படிக்கின் வழியாக அப்பம் ரசம் என்ற அந்த போஜனத்தை நமக்கு தருகிறார். த லார்ட் சப்பர் பிகம் த ட்ரூ பிரெட் ஆஃப் லைஃப் நமக்கு. அதனால தான் சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். கிறிஸ்து நமக்கு ஒளியாகவும் இருக்கிறார், அப்பமாகவும் இருக்கிறார், திரைச்சீலையாகவும் இருக்கிறார், நாம் பிரவேசிக்க வழியாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேய ஆசிரியர் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கருத்தை சொல்கிறார். இதை எபிரேயர் 10 அதிகாரத்தில் இந்த கருத்துக்களை நம்ம கவனிக்கலாம். முதலாவது 10 வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு சிலுவையில் மரிக்கலைப்போம். ஒரு முறை மரித்தார் எல்லா ஜனங்களுக்காகவும். 2:12 வசனம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். கிரைஸ்ட் ஆஃபர்ட் ஒன் சாக்ரிஃபைஸ். 3, எபிரேயர் 10:14 வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். பை ஒன் சாக்ரிஃபைஸ் இ மேக் அஸ் எவ்ரி ஒன் பர்ஃபெக்ட். 3 விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே பலி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே பலி எல்லாருடைய பாவங்களுக்காக செலுத்தப்பட்டதாக இருக்கிறது. 3, இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே பலி விசுவாசிக்கிற எவனுக்கும் பூரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சிலுவை நமக்கு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டு ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் தேடுவதாலோ தெரிந்து கொள்வதாலோ பயன் எதுவும் இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தேவன் வந்து வாசமாயிருந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி. அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது. அவர் சிந்திய இரத்தத்தினாலே யாவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையினால பூரணம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐயா, ரொம்ப அருமையாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல அருமையான உடன்படிக்கையாக இருக்காருன்னு சொன்னீங்க ஐயா. அப்போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட போது அவர்கள் பழைய மனிதர்களாக இல்லை. தேவன் வந்து வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாகவே மாறிவிடுகிறார்கள். 2 5:17 வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அதாவது இந்த புதிய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வருவது போல கிறிஸ்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு மனிதனும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இப்போ புதிய சிருஷ்டியாக இருக்கிற இந்த மனிதன் தேவன் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயம் போல மாறுகிறான். 1 Corinthians 3:16 வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆகவே இப்போ தேவன் என்ன செய்தார்? கிறிஸ்துவாகிய அந்த உடன்படிக்கையை பற்றிய நம்முடைய இருதயங்களில் வைத்து விட்டார். நாம் ஆசாரியர்களாக தேவனுக்கு பிரியமாக ஆலயமாக மாறுகிறோம். அதனால தான் கிறிஸ்தவர்கள் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால் ப்ரீஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் த கவனன்ட் பாக்ஸ் வித் இன் அவர் செல்ஃப். வி கேன் கோ டு காட் த்ரூ அவர் ப்ரேயர்.
நம்முடைய ஜபத்தின் வழியாக, தொழுகையின் வழியாக நாம் தேவனிடத்தில் சேர்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆசாரியர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியும் இருந்தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாகவும் பலிப்பீடமாகவும் உடன்படிக்கை பெட்டியாகவும் இரத்தம் சிந்திய பாவ மன்னிப்பாக இருக்கிறதுனால நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2:5 ஜீவன் உள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கவனிங்க, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியானால் எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ பிரீஸ்ட் அண்ட் காட்ஸ் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இட் இஸ் இன் அவர் ஹார்ட் பை ஃபேத். விசுவாசத்தினாலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய இறுதியங்கள் வாசம் பண்ணும்போது நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஜீவனுள்ள கல்லை போல, ஒரு கூடாரமாக பலி செலுத்தும் ஆசாரிகளைப் போல இருக்கிறோம். ஐயா, இன்றைய செய்தி மடல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கும் நான் நம்புகிறேன். ஐயா, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியும் அதனுக்குள் இருந்த உடன்படிக்கை பெட்டியும் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் மிகவும் நேர்த்தியாக அழகாக சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் நேயர்களே. மீண்டும் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா. காட் பிளெஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. குற்றம் நீங்கிட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்பிய தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0088-2. செல்போன் 9385500.